நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல் இருந்தாலோ, நம்மளை விட்டு தள்ளி போயிட்டாலோ நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி அவங்கள இனிமேல் நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது எவ்வளோ வலி வலிக்கும். அந்த வலி வந்துட்டு நம் ஒரு மனுஷன் உயிரோடு இருந்தும் செத்த போன மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த வலி. அப்படி தான் இங்கே வீட்டில் உயிராக உறவாக ஒரு நபராக இருந்த ஒரு காலை இறந்து ஒரு வருஷம் ஆகுது. இன்னும் அதோட அந்த சுவடு வலி இன்னும் நம்மளை விட்டு போகலை. அந்த வீட்டை விட்டும் சரி, அந்த காளையோட நினைவும் சரி, அவன் இறந்த அன்னைக்கு எவ்வளோ வலி வலித்ததோ அதே வலி இன்னும் ஒரு வருஷம் ஆகியும் இன்னும் நம்மளை விட்டு போகலை அந்த வலி. சேலம் மாவட்டம் பாரதிபுரம் வல்லரசுங்கிற காலை உடல்நலக்குறைவால் கிட்டத்தட்ட இந்த காலை இறந்து ஒரு வருஷம் ஆகுது. அவன் சாமியாக மாட்டிட்டான். அவனை சாமியாக நினச்சி இன்னும் அவங்க வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட மனசில் இது என்றைக்குமே நிரந்தரமாக அங்கேயே தான் இருக்க போகிறான். இவன் மறுபடியும் இதே மண்ணில் இதே வீட்டில் பிள்ளையாக பிறந்து இவங்களோட நீண்ட ஆயுளோட சந்தோஷமாக இதே குடும்பத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் இன்றைக்கி கடவுட்டு கேட்டுக்குவோம்.